யூடியூபில் அடுத்த எபிசோடுக்காக காத்திருப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பிஎஸ் வேல்யூ ஆப்பில் 10 எபிசோட்களை ஒன்றாக பார்ப்பது நன்மை விளைவிக்கும். வசந்தன்கோ வழங்கும் திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸ். டைட்டில் ஸ்பான்சர் வசந்தன்கோ, பவர்ட் பை நேட்டிவ் ஸ்பெஷல் .com, அசோசியேட் ஸ்பான்சர் குவியம் ஸ்டுடியோஸ். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 2021 ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வசந்தன் கோவில் ₹2021 காம்போ ஆஃபர். மிஸ் பண்ணிடாதீங்க. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலையில் எளிய தவணை முறை வசதி. வசந்தன் கோ. ஹாய், குவியம் ஸ்டுடியோஸ். குவாலிட்டியான போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் லைக் டப்பிங், டிஐ, சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் டிசைனிங் இது எல்லாமே ஒரே இடத்துல பண்றாங்க. இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் பிரைஸ் தராங்க. அது மட்டும் இல்லாம ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் காத்திருக்கு. என்னக்கா வந்ததும் உடனே கிளம்புற? அப்படின்னா இல்லம்மா, நிச்சயமா சீக்கிரமா இன்னொரு. அப்ப நாங்க கிளம்புறோம்மா. அப்பா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. வேண்டாம் வேண்டாம்மா, அவரே நைட் பூரா முடிச்சுட்டு இருந்திருக்காருமா, அவரை எழுப்ப வேண்டாம். ஆனா ஒண்ணுமா, அவர் உங்கூட குடும்பம் நடத்தல, அந்த கம்ப்யூட்டர் கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. வாமா போலாம். நீங்க போங்கப்பா, நான் வரேன். ஆமா ஒரு நிமிஷம்ப்பா, நீங்க போங்க, நான் வரேன். செல்விமா, பொதுவாக ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் லேப்டாப்பை மடியில் வச்சு ரொம்ப நேரம் வேலை பார்த்தா அந்த மாதிரி விஷயத்தில் இல்லைக்கா. இல்லைம்மா, அக்காவை நல்லதுக்கு தான் சொல்வேன். ம், நீ எதுக்கும் தம்பியை கூட்டு போய் நல்ல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுமா. நீ முதல்ல உடம்பு பார்த்துக்கோ, எதாக இருந்தாலும் அக்காவுக்கு ஃபோன் பண்ணு, சரியா? எந்திரிச்சிட்டிங்களா? அப்பாக்கா இப்போ தான் கிளம்பி போனாங்க, வாசல் கூட தானே இருக்க மாட்டாங்க, வரீங்களா? குரல் 51. மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. பொருள் இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்தும் மனைவி கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையாவாள். கட்டின மனைவியை காயப்படுத்துறது ரொம்ப தப்பு. திருவள்ளுவரையா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மனைவி மாதிரி கிடையாது இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம். அப்பெல்லாம் ஹஸ்பண்டையே கடவுளா நினைச்செல்லாம் கும்பிடுவாங்களாமே. பெய் அப்படின்னா மழை கூட பெய்யுமாமே. எப்பா காலமே மாறிடுச்சே, இப்பெல்லாம் ஏன் ஒய்ஃபே அப்படி இல்லை? அப்படியா? அப்போ வாசுகி தண்ணி அரைச்சிட்டு இருக்கப்ப கிணத்துல நீங்க வாசுகி அப்படின்னு கூப்பிட்டோன்னா அந்த இடத்துலயே அப்படியே வாலி நிக்கும்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மை இல்லையா? நல்ல வேலை இதை என் ஒய்ஃப் கேட்கல. நீ சொல்றதெல்லாம் இப்ப நானே எதிர்பார்க்கறது இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு அவ மட்டும் தண்ணி இறைக்கிறதே இல்லை, நானும் போய் 4 வாளி இறைக்கிறேன்ல. என்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் ஒரு புக். ஒரு புக்கா? பெண் ஏன் அடிமையானாள், இது என் நண்பர் பெரியார் எழுதின புக்கு. அதை என் ஒய்ஃப் கொண்டு போய் கொடுத்தேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டது. நானும் அந்த புக்கை படிச்சு பார்த்தேன், எனக்கு கூட அந்த மாற்றங்கள்லாம் பிடிச்சிருக்கு. ஐயா சின்ன டவுட்டு, நீங்க நெல்லுக்கிணியை சாப்பிட்டீங்க, இப்படியே மெயின்டைன் பண்றீங்க வீட்டில் எப்படி? என்னப்பா இன்ப துன்பங்களையே நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். தம்மா தூண்டு, ஒரு நெல்லிக்காவை ஷேர் பண்ணிக்க மாட்டோமா? கேட்டியா? சரி சரி, உங்க கதையெல்லாம் விடுங்க, என் கதைக்குள்ள வாங்க. என்ன பண்ண வச்சிருக்கீங்க, இவ்வளவு நேரம் வருது?
இந்த சமயத்தில் யாராச்சும் கிளைண்ட் கால் பண்ண என்ன பண்ணுவீங்க? உங்கெல்லாம் வச்சு அறிவில்ல. அகர முதல்வன் இங்கே வாங்க. நீங்கள் தானே ஜூனியர்ஸ் கூட பார்க்க ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, பாருங்க எவ்வளோ எரர் வருது பாருங்க. பாருங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுதானா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா டவுட்னா அதை குவரியா ரைஸ் பண்ண வேண்டியதானே? கோ டு மீட்டிங்லயாவது கேட்டு சொல்லியிருப்பேன்ல சார். கத்துக்கிறாங்க. நீங்க கத்துக்கிறீங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸோட வேலை செய்யறது இல்லையா? சாரி சார், கொஞ்சம் அறிவோட செயல்பட கத்துக்கங்க. என்ன அகர முதல்வன், நேத்து நீங்க பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் சுத்த வேஸ்ட்னு கிளையன்ட் சொல்றாங்க, கொஞ்சம் கூட அறிவோட செய்ய மாட்டீங்களா? நல்லா மாட்டனா சார். அந்த கிளையன்ட் கால்ல, அத கிளையன்ட் கால்ல 1000 கேட்பாங்க, உங்களுக்கு காமன் சென்ஸ் வேண்டாமா? லீவ் போட்டு வீட்டுல நல்லா ஜாலியா இருக்க தெரியுதுல்ல சார். அது வொர்க் ஃப்ரம் ஹோம். ஹலோ, நீங்க லீவ் போட்டு என்ன வொர்க் பண்ணீங்க வீட்டுலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஹலோ, யா டெல் மீ. ஹலோ, நான் சொல்ற குரலை போடுங்க, நான் சொல்ற குரலை ப்ளே பண்ணுங்க. 969 அந்த குரலை ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க, இல்ல ப்ளே பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க. குரல் 969 மயிர் நீப்பின் வாளா கவரிமா அண்ணா, உயிர் நீப்பர் மானம் வரி. பொருள் உடலில் உள்ள ரோமம் நீக்கப்பட்டால் உயிர் வாழாது கவரிமான் என்பார். அதுபோல் மானம் அழிய நேர்ந்தால் உயர்ந்த மனிதர்கள் உயிரையே விட்டு விடுவார். தெரியுதா தெரியுதா தெரியுதா, நீங்க தானே சொல்லிருக்கீங்க மானம் போனா மனுஷன் செத்துருவான்னு சொல்லிருக்கீங்கல்ல. நான் சாகதான் போறேன், சாகதான் போறேன், சாகதான் போறேன். என்ன யாரும் தடுக்க முடியாது. நேரம் அழைக்கிறாங்க. ஹலோ ஹலோ, எங்க எப்போ வருவீங்க? வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு. நீங்க பிறந்தநாளும் தெரியுமா? தெரியுமா தெரியுமா, நான் வந்துடுறேன். வேகமா வாங்க, நீ போன வேணும், வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். என்ன தம்பி ஆச்சரியமா பாக்குற, போன வாட்டி நீ குரல் போட்ட இல்ல, இப்ப என்னுடைய சாய்ஸ். குரல் 159 புறந்தாரின் தூய்மையுடைய இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர். பொருள் எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான புறவிகளை போன்றவர்கள். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஐயா, அவங்க வீட்டுக்கு போன பண்ண பாத்தீங்க, நிறைய ரிஷி போட்டோலாம் மாட்டி வச்சிருந்தேன். ஹலோ, ரிஷிகள்லாம் இல்ல சித்தர்கள், ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர்கள். நீ வாழ்க்கையில பொறுமையா இருக்க கத்துக்கிட்ட, சித்தருக்கும் மேல உயர்ந்தவனா? இல்ல, நான் அந்த சித்தர்களுக்கும் மேலயா? கிராமபோன் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். அதான் பாதி வந்துட்டிய, வா. வந்துட்டாங்க, டைய கட்டிட்டு இன்டர்வியூக்கு. மார்னிங் சார். இதை நீ தானே டைப் பண்ண? ஆமாம் சார். அப்போது இதில் எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு தெரியும் இல்லை? தெரியும் சார். அப்ஜெக்டிவ் சொல்லு சார். அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் இதில் போட்டிருக்கீல்ல, அதை சொல்லு. அப்ஜெக்டிவ் தானே? அப்ஜெக்டிவ் தான். உனக்கு தான் தெரியாதுல்ல, நீ எல்லாம் இன்டர்நெட்லேருந்து ரெசியூமை டவுன்லோட் பண்ணியிருப்பேன், இல்லை ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ரெசியூமை வாங்கியிருப்பேன், அதில் பேர் ஃபோட்டோலாம் மாற்றிட்டு இங்கே வந்து என் தாலி இருக்கிறதுக்கு வந்திருப்பேன். நீங்கெல்லாம் எங்கே இருந்துடா வரீங்க? மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. இந்த மோரக்கட்டிக்கு டை ஒரு கேடு. சை, எ பிஸ்னஸ் டெவலப்பர் வித் இம்பெக்கபிள் பேஷன், ஹேவிங் போத் டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் நாலேஜ், ஃப்ளெக்சிபிள் அண்ட் லெவல் ஹெட்டட் அண்டர் ப்ரெஷர், ஹூ வில் ஒர்க் ஃபார் த பர்சனல் பெனிஃபிட் அண்ட் ஆல்சோ ஃபார் த கம்பெனி. நீங்கள் கேட்ட அப்ஜெக்டிவ் சார், நான் என்ன ஆகணுன்ற விஷயத்தை என்னோடய ஃப்ரெண்ட் ரஜீமும் கூகுளோ முடிவு பண்ணுறது இல்லை சார், நான் தான் முடிவு பண்ணுறேன். அவ்வளோ பெரிய லாடு இல்லை நீ. இந்த காலேஜா? ஆமாம், இந்த காலேஜுக்கு நாங்கள் கேம்பஸ் வந்தோமே, நாங்கள் ஏன் ஒன்று ரிஜெக்ட் பண்ணோம்? நான் கேம்பஸில் கலந்துக்கல சார்.
அப்ப எனக்கு அரியர்ஸ் நாள் இருந்துச்சு சார். அரியர் ஏன் இல்ல சார், நான் தமிழ் மீடியம்ல இருந்து படிச்சு வந்த பையன். ஆரம்பத்துல நிறைய ட்ரபிள் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் பண்ணி என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டு வெளியில வரப்ப நெல்லரியரோட தான் சார் வந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப தமிழ் மீடியம்ல தான் சார் படிச்சீங்க இல்ல? அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் மாதிரி அப்ஜெக்டிவ் கேட்டதுக்கு சீன் அப் போட்டீங்க சார்? இப்போலாம் தமிழ் மீடியம்ல படிச்சவங்க கூட இங்கிலீஷ் ப்ரொஃபசராலாம் இருக்காங்க சார். ஓ சூப்பர், ஏத்து பேசுறீங்க. வேர்க்குது பாருங்க, நெக் பட்டன் அவுத்து விடுங்க சார். பரவாயில்ல சார். அவருப்பா அவுத்துக்க, கையிலையும் கஃப் பட்டனையும் அவுத்துருங்க. இட்ஸ் ஓகே சார். அவருங்க சார், சார் சொல்கிறேன். அவுத்துட்டிங்களா? அப்படி போய் நின்று உங்கள் சட்டையும் பேண்ட்டையும் அவருங்க சார். நீங்கள் போய் அங்கே நின்று உங்கள் சட்டையும் பேண்ட்டையும் அவருங்க. என்ன அது முடியாது சார். ஏன்பா பண்ண முடியாது? சார் சொன்னாலும் உன்னால் சட்டை பட்டன் அவுக்க முடியுது, கஃப் பட்டன் அவுக்க முடியுது, அங்கே நின்று சட்டை பேண்ட் அவுக்க முடியாதா சார்? நெக் பட்டனையோ கஃப் பட்டனையோ எங்கே வேணாலும் கழட்டலாம் சார், அது என்னோட சுதந்திரம். சட்டையோ பேண்ட்டையோ எல்லா இடத்துலையும் கழட்ட முடியாது சார், அது என்னோட தன்மானம் உரிமை. சூப்பர். கார்பேட்டில் வந்துட்டு கம்யூனிசம் பேசுகிற, வெள்ளப்படா எந்திரிச்சு வெள்ளப்படா. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கடா, வெள்ளப்படா. சாரி சார், நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ கோவப்படுத்தியிருந்தாலோ சாரி சார். ஏண்டா என்னை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நீலாம் ஒரு ஆளாடா? ஏண்டா நான் இவ்வளோ கோவமாக பேசுகிறேனே, உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை. ஏண்டா இந்த ரெசியூமில் மேல்னு போட்டிருக்க, ஆம்பளை தானே நீ? சார் ரோஷப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம்லாம் இல்லை சார். நான் ஒருவேளை இந்த இன்டர்வியூக்கு பொண்ணாக வந்திருந்தாலும் இப்படி தான் சார் இருந்திருப்பேன், ஏன்னா இதுதான் என்னோடய குணம். தேங்க்யூ சார். மிஸ்டர் அகரமுதல்வன், ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூனா என்னன்னு தெரியுமா? காலையிலேருந்து இந்த இன்டர்வியூ நடக்கும், யாருமே நான் கேட்ட ரெண்டு கேள்வியை கூட தாண்டலை, ஆனால் நீங்கள் ஃபுல் இன்டர்வியூ உட்காந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பொறுமை தான், அந்த பொறுமைக்காக தான் இந்த வேலை. யுவர் அப்பாயிண்டட். பொறுமையை மட்டும் விட்டுறாதீங்க பிரதர். எதுக்கு சொல்கிறேன்னா தம்பி, இப்படியே உணர்ந்துட்டா சரி. நல்லது இல்லையா? அடுத்து பார்க்க போகிறது துரோகம் தான். தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுற விழா தான் தைப்பூச திருவிழா. அந்த தைப்பூச திருவிழாவோட ஸ்பெஷலே பஞ்சாமிரதம் தான். அந்த பஞ்சாமிரதம் இப்போ நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com கிடைக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்துக்குமே 4 to 5 நாளில் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உடனே ஆர்டர் பண்ணுங்கள். பழனி பஞ்சாமிரதம் உங்கள் வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்குது. திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸோட அடுத்த 6 எபிசோட்ஸும் இப்பயே பார்க்கணும்னா உடனே நம்ம BSVALU ஆப்பை பிளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். விளம்பரங்கள் இடையூறாக இல்லாமல் இருக்க 99 ரூபாய்க்கு 2 விளம்பரங்களோடும் 199 ரூபாய்க்கு 1 விளம்பரத்தோடும் 365 ரூபாய்க்கு விளம்பரங்களே இல்லாமல் BSVALU ஆப்பில் வருடம் முழுவதும் உங்கள் வீடியோக்களை பார்த்து மகிழலாம். OTT வரலாற்றிலேயே முதல் முறையாக வருடத்திற்கு வெறும் 33 ரூபாய் மட்டுமே செலுத்தி 3.5 விளம்பரங்களுடன் வீடியோக்களை பார்த்து ரசிக்கலாம். வழங்கும் திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸ், டைட்டில் ஸ்பான்சர் வசந்தன் கோ, பவர்ட் பை நேட்டிவ் ஸ்பெஷல் .com, அசோசியேட் ஸ்பான்சர் குவியம் ஸ்டுடியோஸ்.